ஹலோ கைஸ், என் பேர் கௌஷிக் அண்ட் வெல்கம் பேக் டு குரிமுறை. நம்மளோட ஃபஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து விஎஸ் கோட் இன்ஸ்டலேஷன் பண்ண போகிறோம் அண்ட் அதுக்கு முன்னாடி நோட் ஜேஎஸ் வந்து இன்ஸ்டலேஷன் பண்ண போகிறோம். இப்போ எதுக்கு ரெண்டுமே இன்ஸ்டலேஷன் பண்ணோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். ஸோ நோட் ஜேஎஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நம்மளோட சிஸ்டமில் வந்து ஒரு கோட் ரன் பண்ணுறோம். இப்போ ஒரு ஜாவா எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஜாவா தெரியும், அப்படி இல்லைனா பைத்தான் தெரியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எப்போவுமே வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ ஜாவா ரன் பண்ணோம் அப்படின்னா ஜேடிகே வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். அதே மாதிரி பைத்தான் வேணும் அப்படின்னா நம்ம பைத்தானோட செட்டப் ஃபைல்ஸ்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட்க்கு பண்ணணுமா கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி தேவையில்லை. இப்போ நம்ம சிஸ்டமில் பார்த்திங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ப்ரௌசர் இருக்கும், ஒரு க்ரோம் இருக்கும், எஜ் இருக்கும், இல்லை ஃபயர் ஃபாக்ஸ், கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ரௌசர் இருக்கும். ப்ரௌசர் இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக அதில் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கும், ஓகேவா? ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்க்கு செப்பரேட்டாக ஏதாச்சும் இன்ஸ்டால் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. பட் நம்ம ஏன் நோட் ஜேஎஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நோட் ஜேஎஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நான் வந்து கொஞ்சம் தான் எடுத்து வச்சுருக்கேன். போக போக வீடியோஸில் இன்னும் ஜாவா ஸ்கிரிப்ட் பற்றி, நோட் ஜேஎஸ்லாம் எதுக்கு வந்து ரியல் டைமில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லி பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம நோட் ஜேஎஸ் எதுக்கு இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நோட் ஜேஎஸ் ஃபஸ்ட்டு யார் எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, க்ரோமோடு ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது V8 இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. V8 இன்ஜின்ன்றது வந்து ஒரு பெரிய கான்செப்ட். நம்ம டெஸ்டிங்கில் இருக்கிறதுனால அவ்வளோ ஃபுல்லாக தெரியணுமான்ட்டு அவசியம் கிடையாது. பட் டிஸ்கிரிப்ஷனில் சில லிங்க்ஸ்லாம் நான் போடுறேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, நிறைய கற்றுக்கணும் அப்படின்னா தாராளமாக அதெல்லாம் வந்து போய் பார்க்கலாம். ஸோ நோட் ஜேஎஸ் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் பில்ட் ஆன் க்ரோம் ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் டைம், அதாவது V8 இன்ஜின் சொல்லுவோம். இது எதுக்கு அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் வந்து நெட்ஒர்க் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் அண்ட் ஸ்கேலபிள். ஃபாஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு ஆவியஸாக தெரியும். ஸோ நல்லா வந்து ஒரு அப்ளிகேஷனோட ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பாண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கேலபிள் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் வந்து இப்போ நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம், டெஃபினட்டாக போக போக ஃபீச்சர்ஸில் நிறைய யூசர்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த அப்ளிகேஷன் வந்து எவ்வளோ ஸ்ட்ரெச் ஆகுது, ஸ்ட்ரெச் இன் த சென்ஸ் லைக் எவ்வளோ லோடு தாங்குது அப்படிலாம் சொல்லி நம்ம பார்ப்போம்ல. ஸோ அதுதான் வந்து இங்கே ஸ்கேலபிள் அப்படின்னு சொல்லி மீன் பண்ணுறாங்க. அண்ட் இதோட மெயின் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எசிங்க்ரனைஸ் அண்ட் ஈவென்ட் ட்ரிவன்ன்றது பெரிய கான்செப்ட் ஆக்சுவலி. அதுக்கு நான் ஒரு 40 மினிட்ஸ் வீடியோ லிங்க்கில் போடுறேன், கண்டிப்பாக என் வீடியோ இல்லை வேறு ஒரு ஜாவா ஸ்கிரிப்டோட சேனல்லேருந்து ஒரு வீடியோ, அது வந்து பெரிய கான்செப்ட். ஸோ அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். அசிங்க்ரனைஸ் அப்படின்னா மோஸ்ட்டாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ரெண்டு வார்த்தை, ஒன்று சிங்க்ரனைஸ், ஒன்று வந்து அசிங்க்ரனைஸ். இப்போ ஜாவாலாம் பார்த்திங்க அப்படின்னா சிங்க்ரனைஸ்ட், அதாவது லைன் பை லைனாக தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அசிங்க்ரனைஸ் அப்படின்னா ஈவெண்ட் லூப் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். ஸோ ஒரு ரெக்வஸ்ட் வந்து போகும், அந்த ரெக்வஸ்ட் முடிஞ்சு நம்மளுக்கு ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ அது வந்து கால் பேக்கில் வரும். கால் பேக்னு வர வீடியோஸில் வந்து பார்க்கலாம். பட் அசிங்க்ரனஸ் அப்படின்னா ஒரு ரெக்வஸ்ட் வரும், அந்த ரெக்வஸ்ட்டை வந்து மெமரியில் வச்சுக்கோம், ஓகேயா? நெக்ஸ்ட் ரெக்வஸ்ட்டை வந்து அதை வந்து எடுத்துக்க ட்ரை பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டோட ரெக்வஸ்ட் வந்து கால் பேக்கில் நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும். அதாவது ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா அந்த ஈவெண்ட் வந்து கண்டிப்பாக முடியும், பட் முடிகிறது வந்து சிங்க்ரனைஸ்டாக தான் முடியும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. ஸோ அதுதான் வந்து அசிங்க்ரனைஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆவிஸா வெரி ஃபாஸ்ட் இது, அண்ட் இது வந்து சிங்கிள் த்ரெட்டில் ஓடும். அண்ட் நோ பஃபரிங். பஃபரிங் இல்லை அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இதான் வந்து நோட் ஜேஸோட ஃபீச்சர்ஸ். இப்போ நோட் ஜேஸ் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நோட் ஜேஸ் நம்ம ஏன் கற்றுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோட் ஜேஸில் முக்கியமாக வந்து நம்ம நிறைய விஷயம்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், சில விஷயம் தான் யூஸ் பண்ணுவோம். லைக் நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ப்ளே ரைட் கற்றுக்க போகிறோம் அப்படின்னா ப்ளே ரைட் கூட மினிமல் வேர்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நோட் ஜேஸில் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது 14 வேர்ஷனில் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம எப்போவுமே வந்து ஒரு கற்றுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, வெப் டிரைவர் கற்றுக்குறோம், இல்லை ப்ளே ரைட் கற்றுக்குறோம், அதாவது ஏதாவது ஒரு ஜாவா பேஸ்ட் நம்ம வந்து டெஸ்டிங் ரிலேட்டடாக கற்றுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக நோட் ஜேஸ் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் நோட் ஜேஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ இப்போ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்த்துலாம், ரொம்பவே ஈஸி தான். ஸோ நோட் ஜேஸ் /download கூகுளில் போட்டிங்கனாலே கிடைக்கும், இல்லைனா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் லிங்க்கு. ஸோ அதை வந்து எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு லிங்க் இருக்கும், ஒன்று வந்து LTS லாங் டேர்ம் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் ஃபீச்சர் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம லேர்னிங்க்கு அது வந்து நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம வந்து லாங் டேர்ம் LTSக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து கரண்ட்டாக வேர்ஷன் இருக்கிறது வந்து 16, உங்கள்கிட்ட 14 ஆர் அபவ் எது இருந்தாலும் ஃபைன். 14 கீழே இருக்குன்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இதை வந்து புதுசாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளோட ப்ளே ரைட்டோட மினிமல் சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா 14லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, ஓகே? ஸோ ஒன்றுமே இல்லை, வெறும் ஒரு இன்ஸ்டலேஷன் அப்படி கிளிக் பண்ணுங்கள், ஒரு 27 MB ஃபைல் இருக்கும், அது டவுன்லோட் ஆன அப்புறம் கிளிக் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் கொடுங்க, அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள், இன்ஸ்டலேஷன் வந்து டன் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு அக்செப்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் கொடுங்க, அண்ட் நெக்ஸ்ட் அண்ட் இது சாக்லேட்டி தேவையாக கேட்டிங்கன்னா சாக்லேட்டி தேவையில்லை. ஸோ நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம், நெக்ஸ்ட் அண்ட் இன்ஸ்டால் பண்ணிடலாம்.
ஓகே. ஸோ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஆஃபீஸாக வந்து ஒரு எடிட்டர் வேணும். எடிட்டர் அப்படின்னா நம்ம கோட் அடிக்கிறதுக்கு ஒரு அப்ளிகேஷன். ஓகேயா, எதுக்காக எடிட்டர் வேணும் அப்படின்னா, நோட் பேடில் கூட நம்ம எதுலாம் தப்பு இல்லை, பட் எடிட்டர் வந்து நிறைய சஜஷன்ஸ் தரும், கோடை வந்து அழகாக ஃபார்மேட்லாம் பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் நம்ம கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தா நிறைய சஜஷன்ஸ்லாம் வரும். ஸோ அது பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து நிறைய லேர்னிங்காக யூஸ் ஆகும். அண்ட் ரியல் டைம்லேயும் எப்போவுமே எடிட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க, நோட் பேட்லாம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே கிளிக் பண்ணிக்கோங்க டைரெக்டாக. அண்ட் இதில் வந்து உங்களோட சிஸ்டம் பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய கேஸ் வந்து விண்டோஸ் 10. ஸோ நான் அதை வந்து அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோட வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு 72 MB கிட்டே வரும். ஓகே, இதுவும் அதே மாதிரி தான், டவுன்லோட் ஆன அப்புறம் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க, அவ்வளோதான், வேலை முடிஞ்சிடும். ஓகே, ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து அக்செப்ட் பண்ணோம், அப்புறம் நெக்ஸ்ட். அண்ட் இதில் வந்து இந்த மூணு ஆப்ஷனும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து கிரியேட் டெஸ்க்டாப் ஐக்கன், ஒன்று கிரியேட் ஆகும். இன்னொன்று வந்து ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித். அதாவது இப்போ நான் இங்கே ரைட் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் வித் கோட் அப்படின்னு எதுவுமே வரல. ஸோ நம்ம வந்து இந்த ரெண்டு ஆப்ஷனை வந்து இங்கே செலக்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஓப்பன் வித் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆடு பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ரைட் கான்டெக்ஸ்ட் பண்ணி, அதாவது ரைட் கிளிக்கில் வந்து அது வந்து ஆட் ஆகும். ஸோ ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு நம்ம ஃபோல்டரில் டேரெக்டாக ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் கோட் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஈஸியான ஷார்ட்கட், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம லான்ச் பண்ணுமா கேட்டிங்கன்னா தேவையில்ல. ஸோ ரெண்டுமே இன்ஸ்டலேஷன் வந்து பண்ணியாச்சு. ஸோ ஒரு வாட்டி செக் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், உங்களோட விண்டோஸ் ஆரில் போயிட்டு சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணுங்கள், கமாண்ட் ப்ராம்ப்ட் வரும். அதில் வந்து நோட் -- வேர்ஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இல்லை -- அப்படி கொடுத்தாலே போதும். ஸோ -- கொடுத்தீங்க அப்படின்னா பேட் ஆப்ஷன் அப்படின்னு வருது. ஸோ நோட் -V அப்படின்னு கொடுத்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நோட் வந்து வேர்ஷன் 16.14.2 வந்து இருக்குது. ஸோ அது வந்து பர்ஃபெக்ட், நம்மளுக்கு போதும். ஓகேவா, ஸோ விஎஸ் கோட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் டெஸ்க்டாப் போனீங்கனாலே இங்கே பார்த்தீங்கன்னா விஎஸ் கோட் வந்து இருக்கும். அண்ட் ஆல்ரெடி லைக் இப்போ ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் வித் கோட் வதில்லை. ஸோ இந்த ஃபோல்டர் டேரெக்டாக விஎஸ் கோடில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த வீடியோ கால் தான், நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி இன் தி நெக்ஸ்ட் ஒன்.